வெல்கம் யூ கைஸ், திஸ் இஸ் அவினாஷ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ், அதாவது வந்து விண்வெளி பற்றின ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்ஸில் வந்து பில்லியன் கணக்கில் வந்து பிளானட்ஸ் இருக்குது. மனுஷனோட உடம்புலையும் பில்லியன் கணக்கில் செல்ஸ் இருக்குது. அந்த பில்லியன் கணக்கில் இருக்கிற செல்ஸில் ஒரு செல் தான் பூமி. அந்த மாதிரி தான் அந்த பில்லியன் கணக்கில் இருக்கிற பிளானட்டில் ஒரு பிளானட் தான் பூமி. இப்போ வந்து அந்த 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்லி சைலண்ட்டுங்க. ஒரு குட்டி சத்தம் கூட அங்கே வராது. யாருக்கிட்ட கதை விடுற? டிக்டெக் டிக் படத்தில் ஜாயின் ரவி சைனாக்காரங்களுக்கே சவால் விட்டார், அதனால் பொய்யா? இல்லை ஜாக்கி சேனில் அங்கிள் ஐயா ஜாக்கி அப்படின்னு கத்துனாரு, அது என்ன பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே உண்மைதாங்க. ஒன்று வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ள வந்து ஆக்சிஜன் இருக்கும் அங்கே சுவாசிக்கிறதுக்காக. அந்த ஆக்சிஜன் வழியாக வந்து சவுண்ட் ட்ராவல் ஆகும். யூஸ்வலாக வந்து சவுண்டு காற்று வழியாக தான் ட்ராவல் ஆகும். அதனால் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ள என்ன தான் கற்றுனாலும் நல்லாவே கேட்கும். ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு நீங்கள் வெளியே கொண்டு வந்து கத்த விட்டு பாருங்களேன், என்ன தான் கத்துனாலும் ஒன்றுமே கேட்காது. இப்போ என் வீடியோவை நீங்கள் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயே இருந்து கத்தனா கூட ஒன்றும் கேட்காது. இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். இப்போது கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சரிடா, இந்த விண்வெளி வீரர்கள்லாம் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேடியோ வேவ்ஸை வந்து சவுண்ட் வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்க பேசிக்கிறாங்க. இதனால தான் வந்து இந்த விண்வெளி வீரர்கள்லாம் பேசுகிறது வந்து ஏதோ கேபிள் வயர் சரியில்லாத மாதிரி வந்து கேட்கும். இந்த சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பக்கத்தில் மெர்குரி தானே இருக்குது, அப்போ அதுதான் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுடைய மைண்ட் வந்து சொல்லும். ஆனால் அந்த ஆன்சர் வந்து தப்புங்க. மெர்குரிக்கு அடுத்தபடியாக இருக்கிற வீனஸ் தான் வந்து சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். 450 டிகிரி செல்சியஸ் அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 450 டிகிரி செல்சியஸ்னால் எப்பயுமே அதே டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கும். சரிடா, அந்த மெர்குரி சூரியன் பக்கத்தில் இருக்குது, இது மட்டும் எவ்வளோ ஹீட்டாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெர்குரியில் வந்து இந்த டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுற மாதிரி அட்மாஸ்பியரே இல்லையா, அதனால் வந்து அது வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குன்றாங்க. சூரியன் கிட்ட போகும்போது ரொம்ப ஹீட்டாகவும், தூரமாக வரும்போது ஹீட்டு கம்மியாகவும் இருக்குன்றாங்க. ஆனால் இந்த வீனஸில் மட்டும் கண்டினியூஸாக ஹீட்டு வந்து அப்படியே இருக்கும். அதனால தான் வந்து இந்த சோலார் சிஸ்டம்லேயே வீனஸ் வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பேஸில் வந்து எத்தனை ஸ்டார் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, யாருக்குமே தெரியாது. சின்ன வயசுலேருந்து இதே ஒரு கேள்வி வட்டு கேட்டு கேட்டு எல்லாம் கடுப்பேற்றிருப்பாங்க. நான் இதே கேள்வி வந்து கேட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எத்தனை ஸ்டார் இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ தூரத்தில் வந்து இதுக்கு எண்டு இருக்குது அப்படின்னு தெரியாது. ஆனால் சயின்டிஸ்டோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200-400 பில்லியன் பிளானட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து வைக்கிறாங்க. அவ்வளோ பிளானட்ஸ் மனுஷ உடம்புல இருக்கிற செல்லை விட அதாங்க அதிகம். நாசாவோட ஸ்பேஸ் ஷூட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த கொரோனா பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி வெள்ளை கலரில் மேலே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பின்னாடி டோரா மாதிரி பேக்கை மாட்டிக்கிட்டு விண்வெளியில் பறப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் எவ்வளோ, அதாவது விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1,20,00,000 அமெரிக்கன் டாலர்ஸ், 12 மில்லியன் சிம்பிளாக சொல்லலாம். அதே இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்கு வருமா இல்லையான்னு தெரில. ஷாக்கிங் நியூஸு, 84 கோடி, அந்த அளவுக்கு வருமா எனக்கே டவுட்டாக தாங்க இருக்குது. சரி, அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21 கேஜிங்க. அப்புறம் வந்து அதுக்கு வந்து ஏன் அவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70% வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கண்ட்ரோல் மாடலுக்கும் பேக் பேக்கும் மட்டுமே அந்த 12 மில்லியனில் வந்து 70% காஸ்ட் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் வந்து எனக்கு அப்படியே கேட்டோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. என்னடா பிளானட் இப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு, யாழ் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு பிளானட் வந்து டைமண்டால் உருவாகிருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பூமியை விட 2 மடங்கு பெருசுங்க. அப்புறம் வந்து இது கிராஃபைட்டாலேயும் டைமண்டாலேயும் ஆனது. இதோடைய தூரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 40 லைட் இயர்ஸ். மனுஷன் வந்து 1 லைட் இயர் கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். இதில் 40 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது, கண்டிப்பாக அங்கே போய் எதுவும் எடுக்க முடியாது. நல்ல வேலை அது நம்ம சோலார் சிஸ்டமில் இருந்துச்சுன்னா விட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டைமண்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு பூமிக்கு வந்திருப்பாங்க. சரி, அந்த பிளானட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 55 கேன்க்ரி இ, அதுதான் வந்து அந்த பிளானட்டோட நேமு. நிறைய பிளானட் இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி புரியாத பேர்லாம் வைக்கிறாங்க. நிலாவில் முதல் முதல்ல கால் வச்சது நீலாம்ஸ்டாங், ரெண்டாவது காலையும் அவர் தான் வச்சார். சரி, நீ எதுக்கு இப்போ நண்பன் பட காமெடி சொல்லி மொக்க போட்டுட்ருக்க அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்து ஓடும். அதை நான் கேட்ச் பண்ணி இப்போ நானே மேட்ருக்கு வரேன். இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு இல்லையா நீலாம்ஸ்டாங், அவர் கூட வந்து அவர் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அவர். அப்புறம் வந்து இந்த அப்பல்லோ
ஸ்பேஸ் ஷிப் இருக்கு இல்லையா, அது இறங்கின இடம், இது எல்லாமே வந்து அடுத்த 100 மில்லியன் வருஷத்துக்கு வந்து அப்படியே இருக்கும். அந்த ஃபுட் பிரிண்ட்ஸும் சொல்கிறாங்க, அந்த கால் தடங்களும் அந்த லேண்டர் இறங்கின பிளேஸும் வந்து அந்த அடையாளங்கள் அப்படியே 100 மில்லியன் வருஷத்துக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அங்கே காற்றும் அடிக்காது, அதனால் அந்த கால் தடமும் அழியாது, தண்ணியும் இல்லை அதனால் எதுவும் ஆகாது. மொத்தத்தில் சொல்ல போனால் அங்கே அட்மாஸ்பியரே இல்லை, அதனால் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து அந்த கால் தடங்களும் அந்த ஸ்பேஸ்ஷிப் இறங்கின இடமும் வந்து அழியாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு வந்து சயின்டிஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸில் வந்து ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிற மெட்டல்ஸ் வந்து நீங்கள் ஒட்டி வச்சிங்கன்னா என்ன ஆகுனா அது பர்மனெண்ட்டாக ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் வந்து கோல்டு வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இடத்துல வந்து பண்ணுறாங்களா அந்த வெல்டிங் பேர் வந்து ஹாட் வெல்டிங். சந்தேகமாக இருந்தால் வெல்டிங் பண்ணோடனே தொட்டு பாருங்கள், ஹாட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இது ஏன் வந்து ஸ்பேஸில் மட்டும் நடக்குது, இடத்துல நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடத்துல வந்து பிட்வீன் இந்த மெட்டல்ஸ்க்கு நடுவில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸோ இல்லை ஏரோ இருக்கும். ஆனால் ஸ்பேஸில் வந்து அப்படி இல்லை, இப்படி நீங்கள் ஒட்டி வச்சிங்கன்னா போதும், வெல்டிங் பண்ணுறதுக்கு தேவையான செலவு குறைச்சிடலாம். ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் வாட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோட்டிங் வாட்டர்னால் இப்போது நம்ம இடத்துல இருக்கு இல்லையா, இந்த மேகங்கள் இதெல்லாம் வந்து நீர்த்துளிகள் தான், அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு, மிதந்துட்டுருக்கு. அந்த மாதிரி வந்து ஸ்பேஸ்லேயும் வந்து மிதந்துட்டுருக்கு. இது வந்து என்னடா பூமியில் இருக்கிற கடலில் இருக்கிற தண்ணி விட அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் இருக்கிற மொத்த பெருங்கடல்களையும் வந்து 140 ட்ரில்லியன் டைம்ஸ் வந்து அந்த ஃப்ளோட்டிங் வாட்டரை வச்சு ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ட்ரில்லியன்னா 100,000 கோடி, 140 ட்ரில்லியன்னா எவ்வளோ இருக்குன்னு நீங்களே கணக்கு போட்டுங்க, 140,00,000 கோடி. அத்தனை தடவை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற கடல்களை வந்து ஃபில் பண்ண முடியும், அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஸ்பேஸில் மிதந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் வந்து இருக்குது. 1,000 கோடி லைட் இயர்ஸ் தூரத்தில் வந்து இருக்குங்க. 40 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கிற டைமண்ட் பிளானெட்டே நம்மளால் பிடிக்க முடியாது, இது 10 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது, கண்டிப்பாக பிடிக்கவே முடியாது. நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற எல்லா பிளானட்டையும் வந்து இது 3, இது எர்த்து, இதுக்கு நடுவில் இருக்கிற கேப்லேயே வந்து எல்லாத்தையும் அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்க வச்சா கூட 3 தொடுமா இல்லையான்னு தெரில, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கேப்லேயே வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. அடிக்க வச்சா தெரியும். கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மில்கி வே இருக்கு இல்லையா, தமிழில் சொல்லணும்னா பால்வெளி அண்டம், இதில் இருக்கிற ஸ்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது பூமியில் வந்து அதிகமான மரங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வந்து மொத்தமாக 3 ட்ரில்லியன் மரங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3 ட்ரில்லியன்னா 300,000 கோடி மரங்கள் வந்து இருக்குது, ஆனால் பால்வெளி அண்டம் இந்த மில்கி வேல வந்து அதை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பூமியில் இருக்கிற மொத்த மண் துகள்கள் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஒரு கையில் ஆனாலே எத்தனை மண் இருக்குன்னு எண்ண முடியாது, இந்த பூமியில் இருக்கிற மொத்த மண்ணே கணக்கு பட்டால் எவ்வளோ வரும், அதை விட அதிகமான பிளானட்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஸ்பேஸை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து பார்த்தாச்சு. இப்போ இருக்கிற காமன் பீப்புள்ஸோட திங்கிங் வந்து எப்படி தெரியுமா இருக்குது, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்து பாருங்களேன், என்ன தெரியுமா இருக்கும், இந்த பூமியை ஒழுங்காக பார்த்துக்காமல் அழிச்சிட்டு 3 மார்ஸில் மட்டும் வாழ்ந்து எண்ணத்தை கிழிக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். பட் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ரிசர்ச்சோ ஸ்டடியோ வந்து தப்பே இல்லைங்க, அது இல்லைன்னா வந்து எதையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஏதாவது ஒரு புயல் வரப்போகுதுனாலோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுனாலோ அது சேட்டலைட், அதுவும் வந்து ஸ்பேஸில் தான் இருக்குது, அதை வச்சு தான் வந்து எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு விண்கல், அதாவது ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை மோத போகுதுனாலும் அதுவும் விண்கலை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. கிளைமேட் சேஞ்ச் அப்புறம்னா இப்போ இருக்கிற நெட்ஒர்க் கம்யூனிகேஷனே வந்து இந்த சேட்டலைட் மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாமே வந்து இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் மூலமாக நிறைய சாதனைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாரோட ஒப்பீனியனும் அதுதான் இருக்கும். ஆனால் வந்து ஏன் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ அழகான பூமி, இவ்வளோ கிரியேச்சர், இதை விட அழகாக வேறு எந்த பிளானட்டும் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, அந்த அளவுக்கு இருக்கிற இந்த பூமியை நல்லா பார்த்துக்காம அழிச்சிட்டு நான் 3ல போய் செட்டில் ஆக போகிறேன், மார்ஸில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு வந்து பண்ணுறதுலாம் மனுஷனோட ஒரு பேராசை முட்டாள்தனம் அப்படின்னு தான் வந்து யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. இதாங்க என்னுடைய ஒப்பீனியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான விஷயத்தெலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம World 360 தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ எம் பி ரைட் பேக் சூன்.